ஹாய் மைடியா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட்டீஸ், வெல்கம் டு சாரணா கார்னர். இன்றைக்கி நம்ம ஒரு குட்டி ஷாப்பிங் வீடியோ, என்னென்ன வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறது. ஃபுல்லாக சாப்பிட்றதுக்கு தான் வாங்கியிருக்கோம், கேண்டீஸு, ட்ரை ஃப்ரூட்ஸு. ஸோ இதெல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு, அதனால் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் என்னென்ன வாங்கியிருக்கோம்னு. நான் காமிக்கிறேன், நீ சொல்லுடா குட்டி. ஃபஸ்ட்டு வந்து இது வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ், இதில் வந்து கிவி, பப்பாயா, ஆரஞ்ச், அப்புறம் இது என்ன, கோவா ஆப்பிள், எல்லாமே கோவா ஆப்பிள், ராஸ்பெர்ரி, ஸ்ட்ராபெர்ரி, எல்லா ஃப்ரூட்ஸும் இருக்குது. ஓகே, அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து மேக்ஸ் பார். மேக்ஸ் மேக்ஸ் பார். ஓகே, இது வந்து ஒரு கேரமல் சாக்லேட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து மில்க் சாக்லேட், இது வந்து சாக்லேட்டு. அப்புறமா நட்ஸ், ட்ரை நட்ஸ், இது வந்து கேஷ்யூ, வால்மண்ட், வால்நட், பிஸ்டா, ட்ரை கிரேப்ஸ், எல்லாமே இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ட்ரை ஆம்லா, ஹனி ஆம்லா. அப்புறம் வந்து நெக்ஸ்ட் வந்து ஹெர்ஷீஸ் கிஸ்ஸஸ். ஓகே, அப்புறம் பவுண்டி. ஓகே, இது ஒரு சாக்லேட், கோகோனட் சாக்லேட். ஓகே, அப்புறம் வந்து இது ஸ்டோன் கேண்டி. இது ஸ்டோன் கேண்டி, ஸ்டோன் மாதிரி இருக்கும், பார்க்கறதுக்கு ஸ்டோன் மாதிரியே இருக்கும். அது சவுண்டுமே ஸ்டோன் சவுண்டு தான் வரும். சும்மா கீழே எங்கேயாவது கிடந்துச்சுன்னா அது ஸ்டோனுன்னு நினச்சிப்போம். அந்த மாதிரி நேச்சராக இருக்குது, பட் உள்ளுக்குள்ளே சாக்லேட் இருக்கு. சாப்பிட்டா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். எங்களோட ஃபேவரட் இது ஸ்டோன் கேண்டி. ஓகே, அடுத்து இது வந்து, இது நார்மலாக எல்லாருக்கும் தெரியும், டேட்ஸு. டேட்ஸ் ரொம்ப நல்லது. ஓகே, அடுத்து இது ஒரு ஸ்பெஷல் ஐட்டம், இம்லி, இம்லி கேண்டி, இம்லி சாக்லேட்டு. இது எப்படி இருக்கும், ரொம்ப புளிப்பாக இருக்கும். புளிப்பாக, நம்ம மரத்துலேருந்து புளி பறித்து சாப்பிடுவோம்ல, அதே டேஸ்ட்டில் இருக்கும். கொஞ்சம் ஸ்வீட்டு ஆட் பண்ணியிருப்பாங்க, ஆனால் புளிப்பு தான் மேஜாரிட்டியாக, புளிப்பு தான் இருக்கும். ஓகே, அடுத்து இது வந்து மசாலா கேஷ்யூ நட். ஓகே, இது வந்து மசாலா போட்டிருப்பாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஒரு ரோஸ் லாலிபாப். ரோஸ் லாலிபாப், ஓகே, பார்க்குறதுக்கு ரோஸ் மாதிரி இருக்குது. அடுத்து இந்த கப் அண்ட் சாசஸ் எல்லாம் வாங்கியிருக்கோம். இதெல்லாம் இன்றைக்கி வாங்கினது, அப்படியே நான் உங்ககிட்ட சும்மா காமிக்கிறேன். இது பார்க்குறதுக்கு வயலட் கலரில் இருக்கும், இதில் பார்க்குறதுக்கு ப்ளூ கலராக தெரியுது, அழகாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அதை ஒன்று வாங்கினோம். அப்புறம் இந்த குட்டி டீ கப்பு, டீ ஆர் காஃபி ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி டீ கப்ஸ், இதுவும் அழகாக இருந்துச்சு, இது வாங்கியிருக்கோம். அடுத்து இந்த மாதிரி ட்ரே, இதெல்லாமே நாங்கள் இங்கே டி மார்ட்டில் வாங்கினோம். இதெல்லாமே விலை ரொம்ப கம்மி, டி மார்ட்டில் நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு, அங்கே தான் இதெல்லாமே வாங்கினோம். ஓகே, இப்போ அந்த ரோஸ் கேண்டி சாப்பிட்டு பார்க்குறியா? ஓகே, சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. எனக்கு ஒன்று இந்தாங்க, அப்பா புளிக்குது, அப்படியே புளி சாப்பிட்ட மாதிரியே இருக்கு, சூப்பராக புளிக்குது. உள்ளுக்குள்ள கொஞ்சோண்டு சாக்லேட் இருக்கு, இந்த புளிப்பையும் சாக்லேட்டையும் சாப்பிடும்போது செமையாக இருக்கு. நெக்ஸ்ட் வந்து வேற என்ன, இந்த டேஸ்ட் கொஞ்சம் போனதுக்கப்புறம் வேற ட்ரை பண்ணலாம். கேண்டி, இது ஸ்டோன் கேண்டிடு, விழுந்துருச்சு, பரவாயில்ல இது. இப்போ ஸ்டோன் கேண்டி தான் இல்லை, நான் ஒன்று எடுத்துருக்கேன், பாதி கடிச்சிட்டு காமி. கடிச்சா உள்ள இப்படி சாக்லேட் இருக்கும். ஓகே, நம்ம சாஃப்டாக இருக்கு, டேஸ்டியாகவும் இருக்கு. ஓகே, உனக்கு இதில் எது ரொம்ப பிடிக்கும், இம்லி கேண்டி? எனக்கு ஸ்டோன் கேண்டி தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே, அப்புறம்
ட்ரை ஃப்ரூட்ஸில் உனக்கு எது பிடிக்கும்? ட்ரை ஃப்ரூட்ஸில் இது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ராஸ்பெரி. ஓகே, எனக்கு கிவி. இது செம்மையாக இருக்கும். ஓகே, இது நல்லா இருக்கும், புளிப்பாக இருக்கும் இது. ஓகே, இதெல்லாம் நிறைய பேர் 90s கிட்ஸோட கேண்டிஸை காமிச்சிருப்பாங்க. இதெல்லாமே இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற 2020 கிட்ஸோட கேண்டிட்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், செமையாக இருக்குது எல்லாமே. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை பை. ஜில்லு ஜில்லு கூட்டிகிட்டு வா. எங்கள் ஜில்லு வந்து வீட்டில் நாங்கள் என்ன சாப்பிட்றோமோ அதுதான் சாப்பிட்டோம். இப்போ அதை நடுவில் வச்சாச்சு, அதுக்கு எது பிடிக்குமோ அதை எடுத்துக்கிட்டோம். விடு விடு, நீ விடு, அதுக்கு எது பிடிக்குமோ அதை சாப்பிடட்டும். அதுக்கே கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு, எதை சாப்பிட்றதுன்னே தெரியல. அதுக்கு நின்றுட்டு இருக்கேன். கொடு கையில், கொடு ஒரு குட்டி பீஸ் கொடு. கிவி வந்துட்டு மசாலா கேஷ்யூ தான் பிடிச்சிருக்கு போல. உள்ளே ஏறிட்டு இருக்கிற கீழே தான் போடுற, நீ சாப்பிட இறக்கி விடு. கீழே இறக்கி விடு, கீழேனா இங்கே தான் இருக்கு. ஆ, சாப்பிடு, கேஷ்யூ சாப்பிடு. கேஷ்யூ கொஞ்சம் பிச்சு கொடுறா, அது அப்படியே சாப்பிட்றோமே. கீழே வச்சு சாப்பிடுங்க. இந்த பிடிச்சிருக்கா? என்னென்னமோ எடுக்குது. ஆமா, அதுக்கு எதுவும் சாப்பிடாது. ஏதாவது சவுண்ட் வர மாதிரி இருந்துச்சுன்னா அதை வச்சு விளையாடிட்டே இருக்கணும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் 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 சொல்லு, பாய். பட்டு சொல்லு, பட்டு பட்டு பட்டு. Okay, bye. Bye.